வெல்கம் டு பரமேஷ் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரஸ்மலாயி வீட்லேயே பால் பவுடர் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் அரை லிட்டர் பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி, பாதாம், பிஸ்தா நட்ஸ் எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை கப்பு பாலில் 4-5 குங்குமப்பூவை வெது வெதுன்னு சூடாக இருக்க பாலில் 4-5 குங்குமப்பூ இதழை போட்டிருக்கேன். அது ஒரு கொஞ்ச நேரத்தில் கலர் இந்த மாதிரி வந்துடும். அரை சிட்டிகை பேக்கிங் சோடா, முட்டை 1, பால் பவுடர் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போவே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் பால் பவுடரை கொட்டி வச்சுருக்கேன். 1 கப்பு அரை சிட்டிகை பேக்கிங் சோடா போடுறோம். இது கூடவே முட்டை, அதை உடச்சி ஊற்றுறோம். நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன், சாதாரண முட்டையும் ஊற்றலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ஒரு பெரிய சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம். எண்ணெயை தொட்டு தொட்டு பிசைங்க, அப்போ ஒட்டாமல் நல்லா வரும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கத சின்ன சின்ன உருண்டையாக நம்ம ஆக்கிட்டு அதுக்கப்புறமா தட்டை தட்டையாக ஆக்கி எடுத்து வச்சுக்கிறோம். ஒன்று ஒன்றா செஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள், நல்லா உருண்டையாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தட்டை தட்டையாக நம்ம பாதுஷாக்கு பண்ணுவோம் பாருங்கள், வடைக்கெல்லாம் தட்டுறமே அந்த மாதிரி தட்டி நடுவில் ஹோல் போடக்கூடாது, அது மாதிரி தட்டை தட்டையாக ஆக்கி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த நேரத்தில் பால் அடுப்பில் சிம்மில் வச்சு நான் சூடு பண்ணிக்கிட்டுருக்கேன். ஏற்கனவே காய்ச்சின பால், இதில் சுகர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, நான் இன்றைக்கி 7 ஸ்பூன் போட்டிருக்கேன், உங்களுக்கு சுகர் வேணுமோ எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதித்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஒன்றா போட்டிருக்கோம். இது கூடவே ஏலக்காய் பொடி, அந்த வாசனைக்கு தேவைப்பட்டால் போடுங்க, ஆனால் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏலக்காய் பொடியை நான் போட்டிருக்கேன். இது கூடவே நான் பொடியை நறுக்கி வச்சுருக்க நட்ஸ் எல்லாமே கொஞ்சம் போடுறோம். ஒரு 20 நிமிஷம் இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சா கூட பரவாயில்ல. நான் தட்டு போடலை, வெந்துடும். தட்டு போட்டு முடிச்சுன்னா சீக்கிரமாக வேகும். இப்போ இந்த குங்குமப்பூ கலந்து வச்சுருக்க பாலையும் அதில் ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு 20 நிமிஷம் வெந்துருச்சுன்னா நல்லா ஊறி போய் வெந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இனிமேல் நீங்கள் கடைக்கு போகவே வேண்டியதில்லை, நம்ம வீட்டிலே பண்ணி கொஞ்ச நேரத்தில் 1/2 hour பண்ணிடலாம். சூப்பரான டிஷ்ஷு, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட கொடுக்கலாம். இப்போ குவாரண்டைன் அந்த இதில் இருக்கிறதுனால பசங்க ஏதாவது கேட்டுகிட்டே இருக்காங்களோ அதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.